Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Well Peppers. இன்னைக்கான வீடியோல நம்ம சில 5 minutes hacks தான் வந்து நம்ம வந்து இப்ப ட்ரை பண்ண போறோம். So first hack வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் வாஸ்லின வந்து ஒரு ஹைலைட்டரா வந்து யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. வாஸ்லின் இது வாஸ்லின் எல்லாருக்கும் தெரியும் வாஸ்லின் வந்து எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். ஸோ வாஸ்லின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஹைலைட்டரா யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத நான் வந்து இப்போ வந்து காமிக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிஃபோர் ஸ்கின், நான் வந்து எந்த கிரீமே போடல. ஸோ இது என்னோட பிஃபோர் ஸ்கின்ல இப்போ நான் வந்து என் ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ண போறேன். எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்க போறேன். ஸோ இந்த ஹேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஹேக் தான். நிறைய பேர்கிட்ட ஹைலைட்டர் இருக்காது. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கும் இப்போக்கும் எனக்கு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இந்த ஹேக்கை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஹேக். ஸோ இதை வந்து இந்த ட்ரை பண்ணலாம், ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் வாஸ்லின். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் வந்து பார்த்தாலே தெரியும் என் ஸ்கின் வந்து நல்லாவே ஹைலைட் ஆயிருக்கு. செகண்ட் ஹேக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில், நான் வந்து இப்போ பென்சில் இல்லை இந்த பென்சிலை எடுத்துட்டு கேர்ள்ஸ் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து காமிக்க போகிறேன். ஸோ இந்த ஹேரை வந்து நான் எடுத்துட்டேன், அதில் பண்ணியிருக்கிற மாதிரியே நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஹேர் வந்து நான் நல்லாவே சுற்றி தாங்க பண்ணுறேன், அதில் பண்ண மாதிரியே தான் பண்ணேன். பட் ஆனால் இது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு வந்து இந்த ஹேக் வந்து சரியாக செட் ஆகலை, இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இது கொஞ்சம் வேஸ்ட்டு தான், மொக்க ஹேக் தான் சொல்லுவேன், மொக்க ஹேக்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த பென்சிலை வச்சு இது பண்ணால் ட்ரை பண்ணாங்க. தேர்ட் ஹேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிசி கிரீம் வந்து வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிசி கிரீம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிவ்யாவோட மாய்ஸ்சரைசிங் கிரீம். இதை அந்த ஹேக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணலாமா இல்லையா அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிவ்யாவோட இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம சிசி க்ரீம் வந்து இது பண்ண முடியுமா செய்ய முடியுமான்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஹேக்காக வந்து சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஹோம்மேட் சிசி க்ரீம். சிசி க்ரீமோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் இந்த ஹேக்கை வந்து அவங்க வந்து பியூட்டி ஹேக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுடர், நீங்கள் எந்த பேபி பவுடர் எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு அதில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த 5 மினிட்ஸ் ஹேக்கில் இதில் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ கலருக்கு நீங்கள் கேட்பீங்க எல்லாமே வெள்ளையாக இருக்கே என்ன கலர் நீ ஆட் பண்ண போகிற அப்படின்னு, இது எப்படி நீங்கள் சிசி க்ரீம் சொல்லலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன மாதிரி க்ரீமை காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன பிராண்ட் காஃபி பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த சிசி க்ரீம் வந்து நான் நிறைய காஃபி பவுடர் ஆட் பண்ணிட்டு இதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஹைலைட்டருக்கு அப்புறம் இந்த ப்ளஷர் வந்து ஒர்க் ஆகுதான் இல்லையா அப்படின்றத காமிக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நான் பண்ண சிசி க்ரீமை விட இது ரொம்ப நல்லா சூப்பராகுது. ஸோ உங்களுக்கு வந்து நான் சிசி க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு நான் இது வந்து இந்த ஃபவுண்டேஷனை வந்து நான் கையில் அப்ளை பண்ணிட்டேன். ஃபவுண்டேஷன் கையில் அப்ளை பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐ ஷேடோ எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய ஐ ஷேடோ பேலட்.
ஸோ இந்த ஐ ஷேடோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்ரு வந்து செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நான் இன்றைக்கி எடுக்கிற கலர் வந்து ப்ளஷர். இது இந்த மூணுமே ப்ளஷர். ஸோ இந்த ப்ரௌன் ப்ளஷரை வச்சு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, ஒரு ஹைலைட்டராக பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றத காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து நான் வந்து வைரல் ஹேக்ஸு உங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு அந்த ஃபவுண்டேஷன் அந்த இது. ஸோ இது வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அது வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃபைவ் ஹேக்ஸும் வந்து நான் ஃபைவ் மினிட்ஸ் கிராஃப்ட்லேருந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த ஹேக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பியூட்டி ஹேக்ஸ் ப்ளஸ் ஹேர் ஹேக்ஸ் ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வந்து